லவுட் ஸ்பீக்கர்களும் ஹனுமான் சாலிசாவும். சமீபத்தில் பல மாநில அரசுகள் மசூதிகள் சர்ச்சுகளில் லவுட் ஸ்பீக்கர்கள் வைப்பதற்கு ஆட்சேபம் தெரிவித்தன. பல மாநிலங்களில் இந்த தடை அமலில் உள்ளதுதான். மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிரா நவநிர்மாண் சமிதி MNS மசூதிகளில் லவுட் ஸ்பீக்கர்கள் வைத்து தொழுகை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது. கட்சி தொண்டர்கள் பல இடங்களில் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினார்கள். MNS தலைவர் ராஜ் தாக்கரே மசூதி லவுட் ஸ்பீக்கர்களை எடுக்க கோரினார். அவர் சுப்ரீம் கோர்ட் தெரிவித்த கைட்லைன்ஸ் மசூதிகள் பின்பற்ற வேண்டும் என்றார். அவர் மசூதி மட்டுமல்ல, கோவில் மசூதி எல்லாம் சுப்ரீம் கோர்ட் உத்தரவை பின்பற்ற வேண்டும் என்றார். சுப்ரீம் கோர்ட் ஜூலை 25 அளவை குறியிட்டு இதற்கு மேல் சத்தம் இருக்கக்கூடாது என்றது. எல்லா மதங்களுக்கும் பொதுவாகத்தான் இந்த விதி. இதே போலத்தான் இந்தியாவில் உள்ள அனைத்து தலைமை நீதிமன்றங்களும் உத்தரவு பிறப்பித்துள்ளன. ஆனால் நடைமுறையில் இவை அமலில் இல்லை. மசூதி கோவில் சர்ச் யாரும் இந்த நெறிமுறைகளை பின்பற்றவில்லை. மசூதியில் கோன் ஸ்பீக்கர்கள் வைத்து ஆசான் தொழுகைக்கு அழைப்பு விடுக்கிறார்கள். ஏதோ ஆசானுக்கு மட்டும் அழைப்பு விட இது இல்லை. தொழுகை செய்யும் போது கூட குரான் ஓதும்போது கோன் ஸ்பீக்கர்களில் ஒளிபரப்பப்படுகிறது. இது இந்தியாவில் உள்ள லட்சக்கணக்கான மசூதிகளில் பின்பற்றப்படுகிறது. 5 முறை தொழுகை செய்யும் போது அல்லாஹ் ஏக இறைவன் எனப்படுகிறது. செக்குலர் நாட்டில் இது எப்படி சரியாக இருக்க முடியும்? மகாராஷ்டிராவில் ராஜ் தாக்கரே மசூதிகளில் பெரும் சத்தத்துடன் ஆசான் ஒலிபரப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். மே 3 கெடு கொடுத்தார். மசூதிகளில் உள்ள ஸ்பீக்கர்கள் அகற்றப்படாவிட்டால் MNS ஸ்பீக்கர்களில் வைத்து ஹனுமான் சாலிசா பாடல் ஒலிக்க வைப்பதாக சொன்னார். அவர் மசூதி ஸ்பீக்கர்கள் பற்றி மட்டுமே பேசவில்லை. மசூதி கோவில் சர்ச் எல்லாம் சேர்த்துதான். அதாவது சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்றார். யூபி முதல்வர் யோகிதான் சரி, மசூதி கோவில் சர்ச் குருத்வாரா நிர்வாகிகள் அனைவரையும் அழைத்து பேசி ஸ்பீக்கர்களை எடுக்க வைத்தார். அனைத்து இடங்களிலும் சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி மட்டுமே ஒலி இருக்க உத்தரவிட்டார். இதற்கு யாரும் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை. பாரபட்சமே கிடையாது. யோகி இந்தியாவை முழுவதும் இதனால்தான் பெரிதும் பாராட்டப்படுகிறார். சுப்ரீம் கோர்ட் இறுதி தீர்ப்பு கொடுத்த பிறகு வாய்ப்பே கிடையாது, மேல்முறையீடு செய்ய வாய்ப்பே கிடையாது. நீட் விஷயம் முடிந்து போன விஷயம். 234 உறுப்பினர்கள் கொண்ட சட்டசபை மசோதா எப்படி சட்டமாகாமல் இருக்க முடியும் என்கிறார்கள். நீட்டை கொண்டு வந்ததே யூபிஏ திமுக கூட்டணி அரசு தான். நீட்டை 545 பேர்கள் கொண்ட பார்லிமெண்ட் ஒப்புதல் அளித்தது. அது பிறகு ராஜ்யசபா ஒப்புதலும் பெற்றது. பிறகு ஜனாதிபதி ஒப்புதல் பெற்று சட்டமானது. திமுக சட்டங்களை மதிக்கிறதா? பொருளாதார அடிப்படையில் எஃப்சிக்களுக்கு 10% ரிசர்வேஷன் கொடுப்பதை எதிர்க்கிறது. இது பார்லிமெண்ட்டால் அனுமதிக்கப்பட்ட அல்லது தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட சட்டம் அது. கேட்டால் சமூக நீதி, திராவிடனுக்கு ஜாதிகள் கிடையாது. அப்போது ஏன் 69% ஜாதி ரிசர்வேஷன்? திராவிடர்களுக்கு ஏன் 69% ரிசர்வேஷன்? பார்ப்பனியம் வேண்டாம், பார்ப்பனியத்தால் வந்த ஜாதி ரிசர்வேஷன் வேண்டுமா திராவிடனுக்கு? 69% இட ஒதுக்கீடு என்பதே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் தான். சுப்ரீம் கோர்ட் தன் தீர்ப்பில் பலமுறை சொல்லியிருக்கிறது, ரிசர்வேஷன் 50% மேல் இருக்கக்கூடாது என்று. இந்தியாவில் மிக அதிகமாக இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில்தான். இதுதான் முன்னேறிய மாநிலத்தின் லட்சணம். கருணாநிதி 5 சிஎம் ஆனது சமூக நீதியா? பிறகு ஸ்டாலின், பிறகு உதயநிதி. இது குடும்ப சமூக நீதி போல. இது சமூக நீதியா? திராவிட மாடல் சமூக நீதி போல. ஸ்டாலின் ஐயா ஒரு எஸ்சியை சிஎம் ஆக்குவாரா? தமிழ்நாடே ஆதரிக்கும் அது போன்ற செய்கையை. குறைந்தபட்சம் ஒரு எஸ்சி அல்லது எஸ்டி அல்லது இஸ்லாமியரை கட்சித் தலைவராக்குவாரா? செய்தால் அது சமூக நீதி, திராவிட மாடல் சமூக நீதி. கருணாநிதி குடும்பம் அதை ஒரு நாளும் செய்யாது.